சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஜெயிலர் படத்துடைய வெற்றியை தொடர்ந்து அடுத்தடுத்த படங்களில் பிஸியாக இருக்கார். இப்போ லால் சலாம் படத்தில் நடித்து முடிச்சிருக்காரு. பிப்ரவரி 9 ரிலீஸ் ஆகுது. அதை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் என்னென்ன படத்தில் நடிக்க போகிறாரு, அவரோட லைன் அப்ஸ் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. அதாவது சூப்பர் ஸ்டார் இப்போ வேட்டையன் என்ற படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. வேட்டையன் படத்தை டிஜே ஞானவேல் அவர்கள் தான் டைரக்ட் பண்ணிட்டு வராரு. மேலும் லைகா ப்ரொடக்ஷன்ஸ் மிகப்பெரும் பொருட்செலவில் இந்த படத்தை எடுத்துகிட்டு வராங்க. இப்போ வேட்டையன் படத்துடைய லாஸ்ட் ஷெட்யூல் ஆந்திராவில் விறுவிறுப்பாக நடைபெற்று வருது. இந்த வேட்டையன் படத்தை டிஜே ஞானவேல் அவர்கள் ஜெய்பீம் படத்தை போலவே ஒரு உண்மையான சமூக கருத்தை வச்சு எடுத்துகிட்டு வராரு. இதில் ரிட்டையரான போலீஸ் அதிகாரியாக நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்சிட்டு இருக்காரு. மேலும் இந்த படத்தில் வந்து சூப்பர் ஸ்டார் அவர்கள் ரொம்ப யங்கான லுக்கில் வந்து காமிக்க போகிறாங்க. இதனால் இந்த படத்தோடைய எதிர்பார்ப்பும் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்குது. வேட்டையன் என்ற டைட்டிலோட பக்காவாக களமிறங்க போகிறாரு சூப்பர் ஸ்டார். இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் தலைவர் 171 படத்தில் நடிக்க போகிறார். தலைவர் 171 படத்தை சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமான பொருட் செலவில் தயாரிக்க போகிறாங்க. மேலும் இந்த படத்தை லோகேஷ் கனகராஜ் அவர்கள் தான் டைரக்ட் பண்ண போகிறாரு. அனிருத் தான் பார்த்தீங்கன்னா மியூசிக் பண்ண போகிறாரு. மேலும் லோகேஷ் பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் இருக்கிற எல்சியூல இல்லாமல் தனியாக ஒரு யூனிவர்ஸை உருவாக்க திட்டம் போட்டிருக்காரு. அதனால் இந்த படத்தில் சிவகார்த்திகேயன் நடிக்க வைக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அது எந்தளவுக்கு உண்மை இனிமே தெரிய வரல. மேலும் இந்த படத்துக்கான கதையை பார்த்து பார்த்து லோகேஷ் அவர்கள் எழுதிட்டு வராரு. மேலும் போதை சம்மந்தப்பட்ட பொருட்கள்லாம் வச்சு ஒரு கதையை ரெடி பண்ண முடியும்னு பார்த்தாரு. ஆனால் அது வந்து தலைவருக்கு செட் ஆகாது. இனிமேல் போதை சம்மந்தப்பட்ட கதையே வேணாம். அதனால் புதுசாக வந்து ஒரு வித்தியாசமான கதையை பார்த்தீங்கன்னா தலைவருக்காக ட்ரை பண்ணுறாரு. மேலும் விண்டேஜ் தலைவரை இந்த படத்தில் கொண்டு வர லோகேஷ் கனகராஜ் அவர்கள் திட்டம் போட்டிருக்காராம். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தலைவர் 172 நெல்சன் எடுக்க அதிக வாய்ப்பு இருக்குது. நெல்சன் கடைசியாக பார்த்தீங்கன்னா ஜெயிலர் படத்தை தலைவரை வச்சு எடுத்திருந்தார். ஜெயிலர் படத்தில் மோகன்லால், சிவராஜ்குமார், ஜாக்கி ஷெராஃப்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஸ்டார்கர்ஸ் நடிச்சிருந்தாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா வசூல் ரீதியாலும் சரி விமர்சன ரீதியாகவும் மிகப்பெரிய ஹிட். அந்த படத்துடைய தாக்கத்தின் காரணமாக ஜெயிலர் 2 படத்தை எடுங்கன்னு சொல்லிட்டு சன் பிக்சர்ஸ் நம்ம நெல்சன் கிட்ட சொன்னதாகவும் ரஜினியும் அதுக்கு ஓகே சொன்னதுனாலும் இப்போது ஜெயிலர் 2 படத்துக்கான கதையை வந்து நெல்சன் அவர்கள் எழுதிட்டு இருக்காரு. மேலும் இந்த படம் தலைவர் 172 உருவாக அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. என்னன்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி உருவாகுது. தலைவர் 172 ஜெயிலர் 2 இல்லை அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸான்னு சொல்லிட்டு நம்ம வேறு பொறுத்திருந்து பார்ப்போம். சன் பிக்சர்ஸ் நம்ம ரஜினியை வச்சு அடுத்ததாக தயாரிக்கிற படம் தான் ஷங்கர் ரஜினி படம். 1000 கோடி பட்ஜெட்டில் இந்த படத்தை எடுக்க போகிறாங்க. மேலும் ஷங்கர் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே எந்திரன் 2 சொல்லிட்டு நம்ம ரஜினியை வச்சு பிளாக் பஸ்டர் ஹிட் படங்களை கொடுத்தாரு. இப்போ அந்த வரிசையில் 3.0 படத்தை நம்ம ரஜினிகாந்தை வச்சு எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஷங்கர் அவர்கள் முடிவு பண்ணதாக ஒரு செய்தியை போயிட்டுருக்கு. மேலும் இந்த 3.0 ஒரு கமர்ஷியல் படமாக எடுப்போம். மேலும் எந்திரன் படம் எந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா கமர்ஷியலாக இருந்துச்சோ அந்த மாதிரி கமர்ஷியல் கண்டென்ட்ஸ் மொத்தமே இந்த படத்துலையும் இருக்குன்னு சொல்லிட்டு ஷங்கர் அவர்கள் விரும்புகிறாருன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் தகவல் போயிட்டுருக்கு. மேலும் சன் பிக்சர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தையும் பிரம்மாண்டமாக எடுக்க போகிறாங்க. 2.0 லைக்காக எடுத்திருந்தாங்க. அதை தொடர்ந்து இப்போ சன் பிக்சர்ஸ் இந்த படத்தை பிரம்மாண்டமாக எடுக்க போகிறாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா குடும்பம் சம்மந்தப்பட்ட சயின்ஸ் ஃபிக்ஷன்ஸ் மூவியாக தான் வரப்போகுது. அநேகமாக இது தலைவர் 173 உருவாக அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. கார்த்திக் சுப்ராஜ் ஏற்கனவே நம்ம ரஜினியை வச்சு பேட்டா படத்தை எடுத்திருந்தாரு. அந்த படம் வசூல் ரீதியாலும் சரி விமர்சன ரீதியாகவும் அப்போ மிகப்பெரிய ஹிட்டாக அமைஞ்சு போன படமாக இருந்துச்சு. நம்ம தலைவருக்காக பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து அதில் சேர்ந்து தலைவரோட படமாக ஒரு கேரக்டரும் ஒரு சீன்ஸுமே வந்து பக்காவாக பொருந்தி இருந்தது. பேட்டை படம் ரசிகர்களால் மிகப்பெரும் ரசிக்கப்பட்டது. அனிருத் தான் மியூசிக் போட்டிருந்தார். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம தலைவரை வச்சு மீண்டும் கார்த்திக் சுப்ராஜ் ஒரு படம் எடுக்க போகிறாராம். அது தலைவர் 174 இருக்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ ஜிகர்தண்டா 2X படத்தை எடுத்திருந்தார் கார்த்திக் சுப்ராஜ். இந்த படத்தை பார்த்துட்டு தலைவருமே பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருந்தார். மேலும் ஜிகர்தண்டா படத்திலே வந்து பாபி சிமா பண்ண கேரக்டர் நான் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி சொல்லியிருந்தார். அது இந்த தாக்கம் தான் பார்த்தீங்கன்னா பேட்டை படம் உருவாகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் உதவிகரமாக இருந்துச்சு. அதை தொடர்ந்து கார்த்திக் சுப்ராஜ் ஒரு கதையை வந்து ரஜினிக்காக சொல்லியிருக்காரு. அந்த கதை ரஜினிக்கு பிடிச்சி போகவே இதை பண்ணலான்னு சொல்லிட்டு ரஜினியும் சொல்லியிருக்காராம். பொறுத்திருந்து பார்ப்போம். இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் மற்றும் மாரி செல்வராஜ் இந்த காம்போ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அறிவிக்கப்பட்டது. ஆனால் இது ட்ராப் ஆச்சா என்னன்னு சொல்லிட்டு இன்றைக்கு வரைக்கும் தெரியல. மாரி செல்வராஜ் கடைசியாக பார்த்தீங்கன்னா மாமன் படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தார். உதயநிதி ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய வசூல் ரீதியாகவும் சரி விமர்சன ரீதியாகவும் சரி மிகப்பெரிய ஹிட்டான படம். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினியோடு சேர்ந்து மாரி செல்வராஜ் படம் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டுச்சு. மேலும் தனுஷை வச்சே பார்த்தீங்கன்னா இன்னொரு படத்தை எடுக்க போகிறாருன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் ரஜினியை சந்தித்து அவர் ரஜினியை வந்து வச்சு ஒரு படம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்க வெளியானது. அது என்னன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். கடைசியாக பார்த்தீங்கன்னா மணிரத்னம் அவர்கள் பொன்னியின் செல்வன் பாகம் 1 பாகம் 2 படத்தை எடுத்திருந்தார். அதை தொடர்ந்து கமலை வச்சு இப்போ தக் லைஃப் படம் எடுத்துகிட்டு இருக்கார். மேலும் ரஜினியை வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு புது படம் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு அவர் அனௌன்ஸ் பண்ணார். மேலும் ரஜினி கமல் 2 பேரும் சேர்ந்து தான் அந்த படத்தில் நடிக்க போகிறாங்க. ஏற்கனவே பொன்னியின் செல்வனில் 2 பேரும் நடிக்க வைக்க பிளான் பண்ணார். ஆனால் அது நடக்காமல் போயிடுச்சு. இப்போ மிகப்பெரும் பொருட் செலவில் லைகா ப்ரொடக்ஷன்ஸ் சார்பில் பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினியை வச்சு
ஒரு பக்காவான மாஸ் கமர்ஷியல் என்டர்டெயின்மெண்ட் படம் எடுக்க நம்ம மணிரத்னம் முடிவு பண்ணியிருக்காரு. கமலோட தக் லைஃப் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினிகாந்தை வச்சு எடுக்க போகிறாரு. இது தலைவர் 175 இல்லை 174 உருவாக அதிக வாய்ப்பு இருக்குது. நம்ம சூப்பர் ஸ்டாரோடைய ட்ரீம் ப்ராஜெக்ட், சூப்பர் ஸ்டாரும் ராஜமௌலியும் இணைய போகிற படம். அதாவது ராஜமௌலி ஏற்கனவே சரித்திர பின்னணியில் நம்ம ரஜினி சாரை வச்சு ஒரு படம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டிருக்காரு. ஆனால் அது இன்றைக்கி வரைக்குமே நடக்கலை. ஏன்னா ரஜினியோடைய கெரியர் வந்து பார்த்திங்கன்னா அந்த சரித்திர பின்னணியில் அவருக்கு செட் ஆகுமா அப்படின்றது தான் ஒரு கேள்விக்குறி. இதனால் ரஜினியோட வயசின் காரணமாக வச்சு அவர் வந்து ஒத்துழைப்பாரா, அவரை வச்சு படம் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு ராஜமௌலி யோசிச்சுட்டு இருக்காரு. ஆனாலும் கண்டிப்பாக ராஜமௌலி வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனல் மூவியாக இருக்கட்டும் இல்லை வேறு ஏதாவது ஒரு குடும்ப சம்பந்த மூவியாக இருக்கட்டும் அதை வந்து நம்ம ரஜினியை வச்சு பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவர் ஒரு மேடையிலே சொல்லியிருந்தார். ஆனால் ரஜினியோட கால் ஷீட் இன்றைக்கி வரைக்கும் அவர் கிடைக்கல. ஏன்னா ரஜினி பார்த்திங்கன்னா ரொம்ப அடுத்தடுத்து ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்ஸ்னு ரொம்ப பிஸியாக இருக்கார். எதிர்காலத்தில் பார்த்திங்கன்னா தலைவரும் ராஜமௌலியும் இணைய அதிக வாய்ப்பு இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், கேஎஸ் ரவிக்குமார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படம்னா கண்டிப்பாக கேஎஸ் ரவிக்குமாருக்கு ஒரு இடம் இருக்கும். அப்படி தான் பார்த்தீங்கன்னா கடைசியாக லிங்கா படத்துக்கு ஓகே சொன்னார் நம்ம தலைவர். ஆனால் லிங்கா படம் அட்டு ஃப்ளாப்பாக போச்சு. இதனால் பார்த்தீங்கன்னா தலைவரும் கேஎஸ் ரவிக்குமாரும் மீண்டும் இணையாமலே போயிட்டாங்க. ஒரு காலத்தில் தலைவரும் கேஎஸ் ரவிக்குமாரும் இணைஞ்சால் அந்த படம் கண்டிப்பாக சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும். மீண்டும் ஒரு படத்தை நம்ம தலைவர் அவர்கள் கேஎஸ் ரவிக்குமாருக்கு கொடுக்குறதா சொல்லியிருந்தார். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அது நடக்கலை. ஒருவேளை எதிர்கால ப்ராஜெக்ட்ஸில் வந்து இந்த படம் நடக்க அதிக வாய்ப்பு இருக்குது. மறுபடியும் இணைஞ்சாங்கன்னா படையப்பா 2 தான் இருக்கும்னு சொல்லிட்டு நம்மளோட கருத்தாக இருக்குது. நீங்கள் உங்களுடைய கருத்தை என்னன்றது கீழே அப்போ கமெண்ட்டில் பதிவிடுங்க. மேலும் இதை தொடர்ந்து வேறு ஏதாவது லைனப்ஸ் இருந்தால், வேறு ஏதாவது டைரக்டர் சூப்பர் ஸ்டார் கூட சேர்ந்து நடித்தா இல்லை டைரக்ட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போகிற வீடியோ சும்மா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும்.